கடலோசை 90.4 FM நேயர்களுக்கு வணக்கம். நான் கௌஷி. சுதாவோட ஊர்ல ஒவ்வொரு சனிக்கிழமையும் வாரச்சந்தை நடக்கும். அந்த சந்தையில கிராமத்துல இருக்கிற விவசாயிகள் தங்களோட நிலத்துல விளைஞ்ச விளை பொருட்களை கொண்டு வந்து சந்தை போட்டு விற்பனை பண்ணுவாங்க. அன்னைக்கு சனிக்கிழமை சுனிதாத்த சந்தைக்கு போயிட்டு இருந்தாங்க. அவங்க கூட சுதாவும் சேர்ந்து சந்தைய சுத்தி பார்க்க கிளம்பிட்டா. அங்க போனா சந்தையில வாடிக்கையாளர்களை கவர்ந்து இழுக்கிற மாதிரி காய்கறிகளோட பெயரையும் விலையையும் வியாபாரிகள் கத்தி கத்தி சொல்லிட்டு இருந்தாங்க, பாடிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் கவனிச்சுட்டே போன சுனிதா அத்தையும் சுதாவும் சந்தையில காய்கறி கடை போட்டிருந்த புஷ்பாமா கடையில போய் நின்னாங்க. அங்க என்ன நடந்துச்சு தெரியுமா? வாங்க தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கான அன்றாட வாழ்வில் அறிவியல் நிகழ்ச்சியின் புதிய அத்தியாயத்துல. வாங்கம்மா வாங்க, நல்லா இருக்கீங்களா? யார் இந்த சின்ன பாப்பா, உங்க பொண்ணா? ஐயோ இல்லம்மா, இந்த பொண்ணு பேரு சுதா. என் பக்கத்து வீட்டுக்காரவங்களோட பொண்ணுதான். இன்னைக்கு அவளுக்கு ஸ்கூல் இல்ல, அதான் என் கூட சந்திக்கு அப்படியே துணைக்கு கூட்டிட்டு வந்துட்டேன். பொண்ணு ரொம்ப அழகா இருக்காம்மா. சரி சொல்லுங்கம்மா, உங்களுக்கு என்னென்ன காய்கறி வேணும்? எல்லாமே ஃப்ரெஷ்ஷா புதுசா இருக்கு. இன்னைக்குதான் என் தோட்டத்துல இருந்து எல்லாம் பறிச்சுட்டு வந்தேம்மா. அப்படியா, நல்லது. சரி, எனக்கு 1 கிலோ கொடமிளகா, 2 கிலோ தக்காளி, 1/2 கிலோ கத்திரிக்காய், 1 முட்டைக்கோசு, 1 கட்டு கீரை, 1 கட்டு கொத்தமல்லி தழை எல்லாம் கொடுங்க. கொஞ்சம் கறிவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. அம்மா, என்கிட்ட கரும்பு கொஞ்சம் இருக்கு, வேணுமா? ஹாய் சுனிதா ஆண்டி, எனக்கு கரும்புனா ரொம்ப பிடிக்கும், வாங்கி தரீங்களா? சரி சுதா. புஷ்பாமா, காய்கறிகளோட 2 கரும்பு துண்டையும் சேர்த்துக்கோங்க. சுனிதா ஆண்டி, அந்த கொத்தமல்லி கட்டை பாருங்களேன், அதை அவங்க வேரோட பறிச்சிருவாங்களோ? ஆமா சுதா, நீ சொல்றது சரிதான், மொத்தமா வேரோட தான் எடுப்பாங்க. சரி, அந்த வேர்களை எல்லாம் கவனிச்சியா? ஆமா ஆண்டி, கவனிச்சேன். ஒரு வேறு தண்டோட இணைஞ்சிருக்கு. இந்த வேறு போக போக மெல்லிசாயிட்டு இருக்கு. அந்த வேரோட பக்கவாட்டுல இருந்து சின்ன சின்னதா வேர்கள் எல்லாம் முளைச்சிருக்கு. சூப்பர் சுதா, இந்த வேரமைப்பதான் குழாய் வேரமைப்புன்னு சொல்லுவாங்க. ஓ, இது மாதிரி வேற வேற வேரமைப்பு எல்லாம் இருக்கா ஆண்டி? இருக்கு சுதா. அந்த கரும்போட தண்டு பகுதிய பாரு, அதோட அடிப்பகுதியில இருந்து நூல் மாதிரியான வேர்கள் இருக்கு இல்லையா? அப்படித்தான் அந்த வேர்கள் வளரும். ஆமா ஆண்டி, அந்த வேர்கள் மெல்லிசா இலைகள் மாதிரியும் புதர் மாதிரியும் இருக்கு. ஆமா சுதா, இதத்தான் ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம்னு சொல்வாங்க, அதாவது நார் அமைப்பு கொண்ட வேர்கள். புரிஞ்சுதா? புரிஞ்சுச்சு ஆண்டி. ஆனா எனக்கு ஒரு சந்தேகம், செடிகளுக்கெல்லாம் எதுக்காக வேர் தேவைப்படுது? நல்ல கேள்வி சுதா. தாவரங்கள் தனக்கு தேவையான உணவை தானே தயாரிக்கணும்னா அதுக்கு தண்ணியும் சத்துக்களும் தேவைல்ல, அதுக்குத்தான் தாவரங்களுக்கு வேர்கள் தேவைப்படுது. இந்த வேர்கள் எல்லாம் மண்ணில் இருக்கிற ஊட்டச்சத்துக்கள், தண்ணி இதெல்லாம் உறிஞ்சு இலைகளுக்கு அனுப்புதுமா? ஓகே, இப்போ உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கறேன், அதுக்கு பதில் சொல்றியா? ஒருவேளை வறட்சி ஏற்பட்டுச்சுன்னா எந்த செடி உயிரோட இருக்கும்? குழாய் வேரமைப்பு கொண்ட செடியா இல்ல நார் வேரமைப்பு கொண்ட செடியா, எதுன்னு சொல்லு கேப்போம். யோசிச்சு சொல்லட்டா ஆண்டி? அம்மா நான் சொல்றேன், குழாய் வேர் கொண்ட செடிகள் தான் வறட்சிய தாக்கு பிடிக்கும். சூப்பர் புஷ்பாமா. சாரிம்மா, நீங்க கேட்ட கேள்வியிலேயே என்னையே மறந்து நான் பதில சொல்லிவிட்டேன். அதான், எதையும் நினைக்காதீங்க. ஏன்னா போன வருஷம் எங்க ஊர்ல வறட்சி வந்து தண்ணி இல்லாம கரும்பு நெல் வாழை எல்லாத்தையும் இழந்துட்டோம்மா. ஆனா மாமரங்கள் மட்டும்தான் உயிர் பிழைச்சு நின்றுச்சு. எங்க நிலத்தை பாக்குறதுக்கு ஒரு அரசு அதிகாரி வந்திருந்தாங்கம்மா. வந்து எந்தெந்த பயிரெல்லாம் வறட்சிய தாங்கி வளரக்கூடியதுன்னு சொல்லிட்டு போனாங்கம்மா. சரி, நான் ஒண்ணு கேக்குறேன், குழாய் வேரமைப்பு ஏன் எல்லா செடிகளுக்கும் இல்ல? நல்ல கேள்வி கேட்டிருக்க சுதா. இந்த குழாய் அமைப்பு கொண்ட வேர்கள் இருக்குல்ல, அது மண்ணுக்குள்ள ஆழமா தான் போகும். ஆனா நார் அமைப்பு கொண்ட வேர்கள் மண்ணுக்குள்ள ஆழமா போகாட்டாலும் ஒரு பருப்பு முழுதும் பரவி தண்ணிய உறிஞ்சும். அது மட்டும் இல்லாம வாழை மரம் நெல் கரும்பு இது மாதிரியான பயிர்கள் வளர்றதுக்கு தண்ணி நிறைய தேவைப்படும். இந்த பயிர்கள்ல நார் அமைப்பு கொண்ட வேர்கள் தான் இருக்கு. இந்த வேர்கள் எல்லாம் நேரடியா தண்டோட இணைஞ்சிருக்கிறதுனால தண்ணீரையும் வேகமா தண்டுக்கு கொண்டு வந்து சேர்த்துடும். அதனால இந்த பயிர்களும் செழிப்பா வளரும் சுதா. வாவ், சூப்பர் ஆண்டி. உனக்கு இன்னொன்னு தெரியுமா? வேர்களும் செடிக்கு தேவையான உணவை சேமிக்கும். என்ன சொல்றீங்க ஆண்டி, நிஜமாவா? ஆமா சுதா, இந்த பீட்ரூட் கேரட்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் நீ என்னன்னு நினைக்கிற? வேர்னால சேமிக்கப்பட்ட உணவுகள் தான். குளிர்கால நேரத்துல செடிகளுக்கு ஒளிச்சேர்க்கை செய்ய போதுமான அளவு சூரிய ஒளி இல்லாத டைம்ல இப்படி வேர்கள்ல சேமிச்ச உணவை தான் அதுங்க பயன்படுத்துதுங்க. இந்த வேரை பாருங்களேன்,
தன்னோட செடிகளுக்காக எப்படிலாம் யோசிக்குது. என்னை விட்டா வேர்கள் செய்யற அற்புதமான வேலைகள் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இருப்பேன், ஆனா அது புஷ்பாமாவோட வியாபாரத்தையே கெடுத்துடும். ஐயா அப்படியெல்லாம் இல்லம்மா, ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தத நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். செடிகளுக்குள்ள இவ்வளவுலாம் இருக்குதுன்னு இவ்வளோ நாளா தெரியாம இருந்திருக்கேனே, இப்ப நான் அதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப சந்தோஷமா. ஸ்போக்கன் டியூட்டோரியல் IIT பாம்பே வழங்கிய அன்றாட வாழ்வில் அறிவியல் வானொலி தொடர் நம்ம கடலோசை FM 90.4 சமுதாய வானொலியில். வேர்களின் அமைப்பை பற்றியும் அது எப்படி செயல்படுது அப்படின்றதையும் இன்னைக்கு நிகழ்ச்சியில கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்க. சரி, நீங்க சொல்லுங்க, வேர்கள்னால செடிகளுக்கு என்னெல்லாம் பயன், வேர்களின் அமைப்பு இன்னும் என்னென்ன வேலைகள் ஒரு தாவரத்துல செய்யுது? இந்த கேள்விக்கான பதில கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. மீண்டும் அடுத்த அன்றாட வாழ்வில் அறிவியல் அத்தியாயத்துல சந்திக்கலாம்.